வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று. இன்று நாளை நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நவராத்திரி ஸ்பெஷல் ஸ்வீட் ரெசிபி சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் கேரமல் பாயசம். ஜவர்சி வச்சு பண்ணுற இந்த பாயசம் திக்காக, ரிச்சாக, க்ரீமியாக இருக்கும். கேரமல் சிரப் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த பாயசத்துக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம வழக்கமாக பண்ணுற பாயசத்தோடு இது நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாயசத்தை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி சாப் பண்ண முந்திரி, பாதாம், கொஞ்சம் ரோஸ்டட் குக்கும்பர் சீட்ஸ், அதுக்கப்புறம் ரைசின்ஸ் எடுத்திருக்கேன். நட்ஸோட அளவு உங்கள் சாய்ஸ் தான். ரோஸ்ட் பண்ண நட்ஸை தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுடுங்க. இதை நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். அடுத்ததாக அதே கடாயில் இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரைக்கப் ஜவர்சியை நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜவர்சியை வறுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஜவர்சி வெந்துடும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஜவர்சியை நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தேவைப்பட்ட எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஜவர்சி வெந்துட்டுருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம கேரமல் சிரப் ரெடி பண்ணிடலாம். இந்த சிரப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சர்க்கரை, வெண்ணெய் மட்டும்தான் தேவை. ஒரு ட்ரை கடாயில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. கொஞ்சம் நேரத்தில் சர்க்கரை ப்ரௌன் ஆகி ஈரமாகிடும். அதே ஈரம் வந்துட்டு ஃபுல் சர்க்கரை வரைக்கும் பரவி ஃபுல்லாக கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சிங் எப்போவுமே கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் தான் கொடுக்கணும், முன்னாடியே கொடுத்துடாதீங்க. இந்த ஸ்டேஜில் கேரமல் சிரப் பயங்கர சூடாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துட்டு வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் சர்க்கரை கொஞ்சம் கிறிஸ்டலைஸ் ஆகி கட்டி உருண்டைகளாக ஆகிடும், பயப்படாதீங்க. இந்த தண்ணியோடு இது கொதிக்க கொதிக்க சர்க்கரை நல்லா உருகி உங்களுக்கு ஒரு கிளியர் சிரப் கிடைக்கும். தண்ணி சேர்த்துட்டு இந்த ஃபுல் கட்டி கரைஞ்சி உங்களுக்கு க்ளீனாக ஆற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட கேரமல் சிரப் ரெடி. ஜவர்சி வெந்ததுக்கப்புறம் பால் சேர்த்துட்டு கடைசி அந்த கேரமல் சிரப்பை சேர்த்துக்கலாம். கேரமல் சிரப் பண்ணிட்டு வரத்துக்குள்ளேயும் நம்மளோட ஜவர்சி வெந்து ரெடி ஆகிடுது. ஜவர்சி நல்லா கண்ணெல்லாம் போய் சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்திங்கன்னா பாயசம் இன்னும் ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். பால் சேர்த்துட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 1.5 லிட்டர் பாலுக்கு நான் மொத்தமாக 1.5 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 கப் கேரமலைஸ் ஆன சர்க்கரையும் 1 கப் நார்மல் சுகரும் சேர்த்துருக்கேன். சர்க்கரை கரைஞ்சிட்டு நல்லா கொதிச்சு இந்த பாயசம் திக்கானதுக்கப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த கேரமல் சிரப்பை இந்த பாயசத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிச்சு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். சில பேர் பாயசம் நல்லா திக்காக கப்பில் வச்சு சாப்பிடணும்னு நினைப்பாங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். உங்களுக்கு தேவைப்படுற கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நட்ஸை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை சில்டாகவும் சர்வ் பண்ணலாம். ஜவர்சியில் கொஞ்சம் மாவுத்தன்மை இருக்கிறதுனால டைம் ஆக ஆக இந்த பாயசம் நல்லாவே திக் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு நட்ஸோட நல்லா ரிச் அண்ட் க்ரீமியாக இருக்கும். கலர் பார்த்திங்கன்னா நம்ம மில்க் மேட் சேர்த்த மாதிரியே இருக்கும், ஏன்னா நம்ம கேரமல் சிரப் சேர்த்துருக்கோம். ஸோ இந்த பாயசத்தை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.